வாழ்க வையகம். நண்பர்களே, ரேக்கி லெவல் 1 வகுப்பு கலந்துகிட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரேக்கி லெவல் 2 10 நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. நிகழ்ச்சி நடத்துபவர்கள் திருமதி ஷாய் நிர்மலா அவர்கள். ரெய்கினா என்ன? ரெய்கிங்கிறது ஒரு ஜப்பானிய முறை. அந்த முறை, அந்த ஜப்பானிய முறை பிரகாரம் நம்ம எப்படி ரொம்ப மிக எளிதாக ஈஸியாக நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், மன அழுத்தத்தை குறைச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக உடலையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் லெவல் 1ல. ஸோ லெவல் 1ல அந்த ரேக்கி முறைனா என்ன, ரேக்கினா என்ன, ரேக்கி எப்படி வந்து நமக்கு கிடைச்சிது, அந்த பிரபஞ்ச ஜீவகாந்த சக்தியை எப்படி ஒரு எளிதான முறை பிரகாரம் நம்ம கை வழியாக பிரபஞ்சத்துலேருந்து நம்ம தலைப்புறமாக உள்வாங்கி கை வழியாக நமக்கு மறுபடியும் தேவையான சக்கரங்களுக்கும் 15 கை நிலைகளுக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு புரிதல் நமக்கு வந்தது, நான்றது இந்த உடல் இல்லை. நம்ம வந்துட்டு நான் சொல்லும்போது நம்மளோட உடல், மனம், ஆன்மா இது மூன்றுமே இணைஞ்ச ஒரு நிலைப்பாடு தான் நாம்னு சொல்கிறோம். ஏன்னாக்கா இது வந்துட்டு என்னோடய கை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் கையாக இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த நீ நான் அப்படிங்கிறது யார்? இப்போ நான் வந்து சாய் நிர்மலா அப்படின்னு சொன்னாக்கா நான் யார்? அந்த சாய் நிர்மலாங்கிறது வந்து என்னோடய உடலை குறிக்குதா, இல்லை நான் யோசிச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் என்னோடய மனசு குறிக்குதா, என்னுடைய ஆன்மாவை குறிக்குதா? ஸோ அதுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மொபைல், கம்ப்யூட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதை அந்த கம்ப்யூட்டர் வந்து கணினியை ஒரு உதாரணமாக கொடுத்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுருக்கோம். அதை மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹார்ட்வேர். நீங்கள் லேப்டாப்பு இல்லை டெஸ்க்டாப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஹார்ட்வேர் பார்க்குற அந்த பொருள் வந்து உடல். ஸோ அப்போ நம்மளோட உடல்கிறது வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து ஹார்ட்வேர். அப்போ அந்த உடலை இயக்கிறது எது? உடலை இயக்கிறது வந்து மனம், இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. அது அந்த உடலை இயக்கிற ஆன்மா, அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா மனதையும் உடலையும் சேர்த்து ஒன்றா கட்டி வச்சு அழகாக வந்து ஆட்டுவிக்குது. ஸோ அப்போ அந்த பொருள் சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் பைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்துட்டு மதர் போர்டுன்னு சொல்கிறோம். அந்த மதர் போர்டு, அந்த மதர் போர்டு தான் ஆன்மா. இப்போ உங்களுக்கு வந்து மதர் போர்டு இருக்குது, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுங்களா? பண்ணாது. என்ன வேணும்? ஐயோ, கரண்ட் கட் ஆகிடுச்சு, லேப்டாப்பில் வந்து பேட்டரியிலையும் சார்ஜ் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி எது? ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா கூட அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒர்க் பண்ணாது. அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மின்சாரம், அதுதான் இந்த ஜீவகாந்த சக்தின்னு சொல்கிற நம்மளோட உயிரோட்டம். இந்த உயிரோட்டம் தான் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு நம்மளை வந்து வாழ்விக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன, அவங்கக்கிட்ட இந்த உயிரோட்டமான ஜீவகாந்த சக்தி ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அவங்களால ஆரோக்கியமாக திங்க் பண்ண முடியுது, திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு வந்து சிந்தனையோடு சேர்ந்து செயலும் வேணும். சிந்தனைக்கும் அந்த ஜீவகாந்த சக்தி வேணும், அதை செயல்படுறதுக்கும் உங்களுக்கு ஜீவகாந்த சக்தி வேணும். அந்த ஜீவகாந்த சக்தி குறைபாடு இருக்கும்போது தான் உடலில் எல்லா நோய்களும் வருது, உடல் நோயும் வருது, மனநோயும் வருது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளால் வந்துட்டு சரியான சரிவிகிதமான உணவு எடுத்துக்க முடியல, ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்க முடியல. ஸோ அது இல்லாமல் நம்மளால் சரியான உடற்பயிற்சி எடுக்க முடியல, தேவையில்லாத மன அழுத்தம் இருக்கம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இதுவே நம்மளோட வாழ்க்கை முறையாக ஆயிடுச்சு. அது நம்ம வந்து இப்போல்லாம் வந்து கிராமங்களில் இருந்தாலும் சரி, இல்லை நகரத்தில் இருந்தாலும் சரி, யாருமே இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிக்க முடியல. அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதை மேனேஜ் பண்ண தான் நம்ம கற்றுக்கணும். அது நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த காலகட்டத்தில்.
அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஒரு வழி தான் வந்து ரெய்க்கி. ஸோ ரெய்க்கிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு மன இறுக்கத்தை கடுமை பண்ணி கம்மி பண்ணி மன இறுக்கத்தை குறைச்சி உங்களை வந்து ஓய்வெடுக்க வச்சு உங்களோட உடல் மனம் ரெண்டுத்தையுமே ஒரு இயல்பு நிலைக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு நல்லா உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும் ஒரு ஜப்பானிய கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு மூணு தூண்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மூணு தூண்களால் இந்த ரெய்க்கி தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தூண் ரெய்க்கியில் என்ன அப்படின்னாக்கா கஷோ என்கிற தியானம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த தியானத்தில் நம்ம வந்துட்டு ஒரு தினம் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கிறோம். அது என்ன உறுதிப்பாடு? நான் இன்றைக்கு மாத்திரம் கோபத்தை விட்டுடுறேன், இன்றைக்கு மாத்திரம் நான் கவலைப்பட மாட்டேன், என்னோட மனசை வந்து நன்றியால் நிரப்பிக்கிறேன், நான் எல்லாரோடையும் அன்போடு இருக்க போகிறேன், நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கடமைகளை கரெக்டாக நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற வள அதுதான் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு அஃபமேஷன் மாதிரி ஆகிடுது. அந்த அஃபமேஷன் தான் நம்ம தியானத்தில் சொல்ல போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு தூண் கஷோ தியானம். ரெண்டாவது என்ன? ரெய்ஜிஹோ அப்படின்னு சொல்கிற ஒரு உள்ளுணர்வு நம்மளை கைட் பண்ணுறது. சும்மா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க, அப்போ வந்துட்டு திடீர்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு போகிறது நான் கடைக்கு போயிட்டு நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே இல்லை, நிறைய பேர்கிட்ட பார்த்தேன் எனக்கு ஒரு மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைட் ப்ளூ கலரில் இன்றைக்கி ஒரு சாரி வாங்கணும்னு நீங்கள் போகிறீங்க. சாரின்னு இல்லை, ஏதோ ஜென்ஸாக கூட இருக்கலாம், ஏதோ வாங்கணும்னு போகிறீங்க. அங்கே போன பிறகு உங்களை அறியாமல் வந்து ஒரு ஈர்க்கப்படுறீங்க. ஒரு மேபி ஒரு கிரே கலர் ட்ரெஸ்ஸு பார்த்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அப்போ உள்ளன்னு ஒரு அப்போ ஒரு ஒரு வழிகாட்டல் வருது, இல்லை இந்த கிரே ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், ப்ளூன்னு நிறைய போயிட்டு நேர வரைய பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஒலி கேட்குது இல்லைங்களா, ஒரு வழிகாட்டுதல் வருது இல்லைங்களா, அதுதான் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். அப்போ நம்ப ஆரம்பித்து அது சரியான வழிகாட்டுதலாக இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். இந்த ரெய்க்கி தியானம் உங்களோட உள்ளுணர்வை வந்து நீங்கள் உணர்றதுக்கும் வழிகாட்டுது. ஸோ முதல் நிலையில் ரெய்க்கி லெவல் ஒன்ல வந்து எப்படி நம்ம வந்து நல்லா அதை வந்து அந்த ரெய்க்கி சக்தியை உள்வாங்கி நம்ம உடலுக்கு கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த நிலையில் லெவல் டூவில் மனசை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெய்க்கி ஒன்றில் கலந்துக்கிட்டு சிறப்பாக பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கும் நண்பர்கள், இது ஒரு அருமையான வாய்ப்பு. ரெய்க்கி லெவல் 2 10 நாள் வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு, நவம்பர் 25 முதல் டிசம்பர் 6 வரை, மாலை 7-8. இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் 2000. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி .org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் ரெய்க்கி லெவல் 2 அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணி 2000 ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரெய்க்கி லெவல் 2 கலந்துக்கணும்னா முக்கியமான விஷயம், ரெய்க்கி லெவல் 1 முடித்தவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனவே ரெய்க்கி லெவல் 2 கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.